ஹே காய்ஸ், அப்கமிங் யமஹா பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் 100 அப்படிங்கிற 100cc பைக் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 100cc பைக்கை பொறுத்த வரைக்கும் அண்டர் 1 lakh ருபீஸ் எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு க்ரூசர் மாதிரியான டிசைனில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு ரெட்ரோ கிளாசிக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எஸ்ஆர் 100 பொறுத்த வரைக்கும் அண்டர் 1 lakh அப்படிங்கும் போது டெஃபினட்டாக இந்த பைக்கோட ப்ரைஸ் டிசைன் எல்லாமே கண்டிப்பாக ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த பைக்கை பற்றி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு RX 100 சேம் டிசைன் பேட்டர்னுங்க. சர்க்குலரான ஹாலஜன் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டான சீட், 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, கிக் ஸ்டார்ட் வந்து இருக்குது, யூ ஷேப் கிராப்ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 45-50 km/h மைலேஜ் கொடுக்க முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் சஸ்பென்ஸ் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் இல்லாமல் ஷாக் அப்சர்வர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டிசைன் அண்ட் அந்த பைக்கோட லுக்கை வந்து மெயின்டெனன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது அண்டர் 1 lakh ருபீஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இது மேபி லான்ச் ஆகும்போது அண்டர் 1 lakh-க்கும் மேலே கூட இதோட ப்ரைஸ் வந்து இருக்கலாம். அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100cc இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் 12 horsepowerும் கிட்டத்தட்ட 11.7 Nm இந்த பைக்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நல்ல இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதாவது இனிஷியலாக ஒரு நல்ல ஒரு பிக்கப் வந்து இருக்கும். ஒரு 100cc அப்படிங்கும் போது டெஃபினட்டாக நல்ல மைலேஜ் அண்ட் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிட்டி யூசேஜுக்கு பெட்டரான ஒரு கம்ப்யூட்டராக இந்த பைக் வந்து இருக்கும். இந்த பைக்கில் உங்களுக்கு கிக் ஸ்டார்ட் இருக்கிறதுனால டெஃபினட்டாக ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா கிக் ஸ்டார்ட் இப்போ இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பைக்ஸில் வந்து இருக்கிறது கிடையாது. இந்த பைக்கில் ஹாலஜன் ஹெட்லாம்ப், ஹாலஜன் டெயில் லாம்ப், ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. ஃப்ளாட்டான சீட்டும் இருக்குது. 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஒரு பெஸ்ட்டான கிளஸ்டராக இருக்கும். டிஜிட்டல் கிளஸ்டர் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் கிளஸ்டர் தான் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அனலாக் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் எல்லாமே வந்து நமக்கு அனலாகில் தான் இருக்குது. அண்ட் ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. நல்ல ஒரு பெஸ்ட்டான கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த பைக்கில் 3 பேருமே வந்து ரொம்ப 3 பேர் நம்ம ரைட் பண்ணாலுமே இதில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பெஸ்ட்டான சீட், அதாவது ரொம்ப ஃப்ளாட்டான சீட் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்திங்க அப்படின்னா ஷாக் அப்சர்வர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு நல்ல கம்யூட்டர் எஸ்ஆர் 400 நமக்கு எஸ்ஆர் 100 அப்படிங்கிற 100cc ஒரு ரெட்ரோ கிளாசிக்கான ஒரு க்ரூசர் பைக் பார்த்தீங்கன்னா அப்கமிங் யமஹா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டிசைன், இந்த பைக்கோட டிசைன் டெஃபினட்டாக ஒரு சூப்பரான டிசைன். இதை நம்ம RX 100 அப்படிங்கிற நேமில் கூட நம்ம இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பைக்கோட டிசைன், கான்ஃபிகரேஷன், ப்ரைஸ் பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.